श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वगुणभूषण महागुरवे नमः। श्रीतरंग महनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीरंदुदोप्पुलु तिरुवेंकटमुडयान् पारंदचोन्नवडमुडयुल् ओरंदुदानेयमयादो தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. இப்போ நாம் ஸ்ரீஸ்ருதியிலே உத்தரபாசுரத்துக்கு வந்திருக்கோம். கடைசி ஸ்லோகம் பல ஸ்லோகத்தை சுவாமி இங்கு அனுகிரகம் பண்ணார் நமக்கு. கீழ் ஸ்லோகங்களிலே தாயா நமக்கு எப்படி எப்படி அனுகிரகம் பண்றா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு கொடுத்தான்றத விஸ்தாரமாக பார்த்தோம். இப்போ இந்த பரஸ்ருதி பாசுரத்திலே சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, சகல குசல செய்மா சாரபௌமாக பவந்தி அப்படின்னு சக்கரவர்த்திகளாய் திகழ்வர்கள் அப்படின்னு சாய்கிறார். இப்படி இந்த ஸ்ரீஸ்துதியை அருளி செய்த சுவாமி தேசிகன் இங்கு அருளி செய்வது என்னன்னு நம்ம கேட்டாக்கா, இதை நன்கு அறிந்து அறிய கற்றுவல்லார், நன்னா சப்தங்களோட ஸ்வரங்களோட கத்துண்டு அது அர்த்தபுஷ்டியை மனத்திலே வச்சுண்டு தாயார பிரார்த்தனை பண்றவா, வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வர் அப்படின்னு சொல்லுகிறார். இது ஆனுஷங்ககமாகவே சர்வலாபமும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். உபசித குரு பக்தேகே, விருத்தி செய்யப்பட்ட நாளும் நாளும் வளர்ந்து வருகின்ற ஆச்சாரிய பக்தியை உடைய இந்த சுவாமி தேசன், அதாவது வெங்கடேசன் என்னும் திருநாமத்தை உடைய அடியேன், அதாவது சுவாமி தேசிகன், ஸ்ரீ தாயாருடைய சங்கல்பத்தால் வெளிப்பட்டு நின்ற சங்கல்பத்தாலே பிராணிகளுடைய, அதாவது நம்ம மாதிரி சேத்தனல் சேத்த வர்க்கங்கள் இருக்காளே, அவளுடைய வினை விலக்குதல் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் என்ற மாதிரி வினையை விலக்கி நல்ல புத்தியை கொடுத்து நல்ல ஆச்சாரத்தை நம்ம சேர்த்து வைத்து அப்படிப்பட்ட தாயார் என்ன பண்றான்னா, சரசிய நிலையாக அப்படின்னர், பத்மாசினி பத்மத்தை வசிப்பவள் இந்த ஸ்ரீஸ்ருதியை குருமுகமாக பட்டந்தகான சுவாமி தேசிகனுங்க குருமுகமாக சாத்தமாக கேட்டு அனுசந்தானம் பண்ணுபவர்கள் அல்லது கிளி போலே திருப்பி திருப்பி சொல்லுபவர்கள் அவளுக்கு என்ன கிடைக்கும்னா, எல்லா மங்களங்களும் எல்லை நிலங்களாகவும் இவர்கள் சக்கரவர்த்திகளாகவும் ஆகிறார்கள். இந்த ஸ்ரீஸ்ருதியை அனுசந்திப்பவர்கள் இகபர சௌபாகியங்களை குறைவர பெற்று அனுபவிப்பார்கள்னு இங்க சாதிக்கிறார். சரசிய நிலையாயான்னு ஒரு பதம் இங்க என்னன்னா, பத்மாலயாம் பத்மஹராம் அப்படின்னு, பத்மபத்ர நிபோக்ஷணாம் வந்தே, பத்மமுகீம் தேவீம், பத்மநாபப்ரியாம், இப்படியெல்லாம் இந்திரன் வந்து தாயார வந்து ஸ்தோத்திரம் பண்றான். இது பரஸ்ருதி பாசுரத்தோட சுருக்கமான விஷயம். இப்போ இந்த பரஸ்ருதி பாசுரத்தில் இந்த கிரந்தத்தை எந்த கிரந்தத்தை பற்றி நாம் பேசுகிறோமோ
அந்த கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணுவார்க்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் சொல்லிட்டு எல்லா கிரந்தகர்த்தாவும் பண்ற விஷயம்தான் இது. அந்த மாதிரி இங்க சுவாமி தேசிகன் சர்வ மங்களங்களும் நிதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பத்மத்திலே வசிக்கக்கூடிய பிராட்டியினுடைய பரிபூர்ண கடாக்ஷத்தாலே சகலமும் உங்களுக்கு சித்திப்படும். இகபர சோகங்களை நீங்கள் அனுபவிப்பீங்கள் சொல்லிட்டு இந்த நிகமன ஸ்லோகத்தை சாய்க்கிறார். சரி, இப்போ இந்த 24 எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாம்னா என்ன? நாம் மேற்கூறிய 24 ஸ்லோகங்கள் பலசுதி ஸ்லோகமான 25வது ஸ்லோகம் இல்லையா? இதுல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ரீசுதியிலேன்னு நம்ம கேட்டாக்கா முதல்ல 4 ஸ்லோகத்துல மனாஹதீத பிரதித விபவாம் அஸ்ரீ சப்தத்தினுடைய 6 அர்த்தங்கள் பார்த்தோம். எப்படி பிராட்டி அனுகிரகம் பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம். 2வதுலே சுவாமி தேசிகன் தன்னுடைய தன்னை நெச்சானுசந்தானம் பண்ணிண்டு தனக்கு இந்த பிராட்டியை ஸ்துதிப்பதற்கு சக்தி இல்லை, எனக்கு முடியாது, உன்னுடைய பெருமை கடலை விட பெரிதா இருக்கும்மா, நானும் கரல் இருந்திருக்கேன், அதனால என் வார்த்தையாலே உன்னுடைய பெருமையை பேச முடியாது என்று சொல்லி சாதிச்சார். 3வது ஸ்லோகத்திலே பிராட்டி சொன்னா, நீதான் என்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சரியான தாசபூதன், நீரே என்னை ஸ்தோத்திரம் பண்ணும் சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தார். ஒதுங்கின சுவாமியை தன் பக்கம் இழுத்து ஒரு அனுகிரகம் பண்ணி நீ பேசு, என்னை பத்தி பேசு அப்படின்னு சொன்னான். ஆனா எல்லாரும் லோகத்துல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவா, நீ என்ன பிராட்டிய பண்ண வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது பிராட்டியின் மகிமை என்னன்னு சுவாமி தேசிகன் இந்த 4வது பாசுரத்துல சாதிக்கிறார். அடுத்தது 5வது பாசுரத்துல பிரான் மட்டும்தான் இந்த லோக சிருஷ்டிக்கு வந்து ஜெகத் காரணமான்னு கேட்டா, இல்லை, பிராட்டிக்கும் அந்த சக்தி உண்டு, ரெண்டு பேருமே இருவருமே ஜெகத் சிருஷ்டிக்கு உத்தேசியம்னு சொல்லி அந்த 6வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாய்ச்சார். சரி, நாம் சரணாகதி பண்றோம், ஞாசவித்தை இருக்கே, இத பெருமாள் மட்டும்தானே அன்மயம், பிராட்டிக்கு அன்மயம் இல்லையான்னா பிராட்டிக்கும் அன்மயம் உண்டு நிரூபணம் பண்ண சுவாமி தேசிகன். 7வது பெருமாள் இந்த லோகத்திலே லீலா வினோதங்கள் பண்றான், இந்த லீலா வினோதங்கள் பிராட்டிக்கு பங்கு இருக்கா இல்லை, அவளால இதை பண்ண முடியுமா முடியாதா என்ற சம்சயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பிராட்டிக்கும் நிச்சயமாக பங்கு உண்டு நம் ஆச்சாரியர் சாதிச்சார். யாரை உபாசிக்க வேண்டும் என்ற 8வது பாசுரத்தில் கேட்ட கேள்விக்கு இருவரையுமே நமக்கு உபாசியம் அப்படின்னு சொன்ன. அடுத்தது 9வதான அந்த பாசுரத்திலே இங்க வந்து நமக்கு யாரு உத்தேசியம்னு கேட்டா, சரண தம்பதிகளே நமக்கு பரம உத்தேசியம், யார் நமக்கு அபயம் அளிக்கிறாளோ அவளே நமக்கு உத்தேசியம்னு சொல்லிட்டு அந்த 9வது ஸ்லோகத்திலே நமக்கு சாதிச்சு காட்டினார் சுவாமி தேசிகன் இல்லையா. அடுத்தது 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னான்னா, இவள் அதாவது ஒரு ரக்ஷாபந்தனம் பண்ணிண்டு ஒரு கங்கணம் கட்டிண்டு, எதுக்கு கங்கணம் கட்டிக்கணும் சுவாமின்னா, நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிறாளாவோ என்ன அப்படின்னா, அதாவது ஆபன்னாஹத்ய பிரசம நவிதோ பத்த தீட்ச விஷ்ணோஹோ, ஒரு இவாளுக்கு நான் அனுகிரகம் பண்ணியே ஆக வேண்டும் என்று மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு நமக்கு அனுகிரகம் பண்றான்னு அந்த 10வது ஸ்லோகத்தை காட்டினர். 14 தத்தே சோபாம் ஹரி, அந்த ஸ்லோகத்தை என்னன்னா, இவளுக்கும் பரரூபம் உண்டு, பெருமாளுக்கு மட்டும்தான் பரரூபம்ன்றது இல்லை, மூலரூபம் இவளுக்கும் உண்டுன்னு ஸ்தாபிதம் பண்ண சுவாமி தேசிகனிங்க. அடுத்தது ஆசம்சாரம் விததம் அகிலம் வாங்மயம் யத் விபூதி, இதுல சிருஷ்டிகள் இவளும் செய்ய முடியும், பெருமாள் மட்டும்தான் சிருஷ்டி பண்ணுவான்னு இல்லை, அபுத சித்தமான தத்துவம் இது, அதனாலே இவளும் சிருஷ்டி பண்றதுக்கு இவளுக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு அந்த 12வது ஸ்லோகத்திலே சாதிச்சார்.
அடுத்து 13வது ஸ்லோகத்துல பிராட்டினுடைய குண விபூதிகள் அக்ரபத்துரு சரசிஜமயே பத்ரபீடே நிஷன்னாம். இந்த பிராட்டினுடைய அவதார மகிமைய எடுத்து சொல்லி இந்த திருப்பாக்கடலை அமிர்த மதனத்தின் போது அவதாரம் பண்ணவள்னு சொல்லி பிரானைவள் ஏயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்ற ரீதியிலே பசதாம் சர்வ தேவானாம் ஜயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா 30 தேவர்களும் பார்த்துட்டு இருக்கும்போது பிராட்டி பெருமாள் திருமாவில் ஏறி உட்காண்டா. அதையும் அவதார விசேஷத்தையும் அவருடைய குண விபூதியும் இங்கே காட்டுறார் சுவாமி தேசிகன். இந்த 13வது ஸ்லோகத்தை 14வது ஸ்லோகத்தை இப்படி அமிர்த மதனத்தின் போது ஆலோக்கியத்வாம் அமுத சகஜ விஷ்ணு வக்ஷஸ்தலத்தாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய அவதாரத்தினுடைய விசேஷம் என்ன, இவள் அவதாரத்தின் பிரயோஜனம் என்ன அப்படின்னு இந்த 14வது ஸ்லோகத்திலே காட்டுறார் நமக்கு. அடுத்தது ஆர்த்தத்ராணஹா அப்படின்னர். இது வந்து நம்முடைய ரக்ஷணத்தை இவள் விரதமாக உடையவள், நமக்கு தம்பதியாக இருந்து இவள் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு இந்த 15வது ஸ்லோகத்தை காட்டின. அடுத்து 16வது ஸ்லோகம் யோகாரம்பஹா அப்படின்னர். இதில் தான் சுவாமி தேசிகன் அந்த தாயரிடத்தை பிரார்த்தனை பண்ணி ஒரு பிரம்மச்சாரிக்கு விவாகத்துக்கு வந்து தனம் வேண்டும் என்ற பிரார்த்தனையிலே தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம் இந்த வார்த்தை அனுசந்தானம் பண்ணும்போது மேலேது அந்த சொர்ணமாக சொன்ன மழையாக பொழிஞ்சதுன்னு பெரியவா சொல்கிறா. அந்த விஷயத்தை இந்த 16வது ஸ்லோகத்தை நமக்கு காட்டினர். 17வது ஸ்லோகமான சேயக்காமா கமல நிலைய சித்திரமாநாயவாச்சாம் அதில் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா சத்ரச்சாயா சுபக சிரசா அப்படின்னு சொல்லி இந்த பிராட்டை ஆசிரயிச்சவாளுக்கு எல்லா சம்பத்துக்களும் கௌரவங்களும் கிடச்சி வெண்குடை நீடலின் கீழே சத்திர சாமரம் வீச யானை பரியின் மேலே இவர்கள் வீதி வருவார்கள் அப்படின்னு 17வது பாசுரத்தில் சாய்க்கிறார். அடுத்தது 18வது பாசுரம் சரி எனக்கு தான் எல்லா ஐஸ்வர்யம் கொடுத்துட்டு என ஆத்ம தரிசனம் பண்ண வேண்டும், அதாவது எனக்கு கைவல்ய பிராப்தி வேணும்னு உரி கர்த்தும் குசல வகிலம் ஜேதி மாதீனராதீனு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் கைவல்யத்தில் அபேட்சை உள்ளவாளுக்கு அந்த கைவல்யத்தை அனுகிரகம் பண்ணுறா பிராட்டி. சரி அடுத்து பிரபன்னாதிகாரிகள் இருக்கா ஜாதாகாங்ஷா ஜனனி வயோர் ஏகசேபாதிகாரே இந்த வாசுரத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா பிரபன்னாதிகாரிகளுக்கு உத்தர கிருத்தியம் என்ன, சரணாகதி பண்ணின்ற அப்புறம் இவா என்னென்ன கைங்கரங்கள் பண்ண வேண்டும் அந்தந்த கைங்கரங்களை பிராட்டியை நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு 19வது இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சாய்க்கிறார். அடுத்த 20வது ஸ்லோகத்தில் சேவேஹ தேவி திதசமகிலா மௌலி மாலாச்சிதந்த சித்தி க்ஷேத்ரம் சமித விபவாம் சம்பதாம் பாத பத்மம் அப்படின்னர். இதில் வந்து மோக்ஷம் இல்லையா, அந்த அதிகாரிக்கு உண்டான கிருத்தியத்தை அவன் பெரும் பேற்றையும் என்னென்ன அவன் அனுபவிக்க போகிறான் என்பதையும் அந்த ஸ்லோகத்தில் வந்து அற்புதமாக காட்டுறா. அடுத்தது சானுப்ராச பிரகடித தயை சாந்திரவாச்சல்ய சித்தைஹி இதில் என்ன பண்ணுறான்னா 21வது ஸ்லோகத்தில் தாயாருடைய தயை அந்த தயையின் எல்லை நிலத்தை இங்கே காட்டுறார் சுவாமி தேசிகன். அடுத்தது 22வது ஸ்லோகத்திலே சம்பத்யந்த பாவயதமி பாவனத்வத் பிரசாதாத் இதில் உபாயம் அனுஷ்டிச்சிருக்கா சரணாகதி பண்ணுட்டா, இப்படி எல்லாத்தையும் கொடுத்த பிராட்டிட்டே நான் என்ன போய் திரும்பி கேட்கறது, எல்லாத்தையும் அவளே நமக்கு கொடுத்துட்டாளே வேறு என்னை கொடுக்க போகிறோம், இந்த சம்சாரமாகிய காலராத்திரிக்கு ஒரு சூரியன் போலே நமக்கு சகல தையும் கொடுத்து நம்முடைய பீடையை ஒழிச்சு கட்டினவா இவா, நம்முடைய தாரித்திரத்தை ஒழிச்சு கட்டி நமக்கு சகல சம்பத்தையும் கொடுத்தவர்களிடத்துல நாம் போய் என்ன கேட்க போகிறோம்,
கேட்பதற்கு யாதொரு காரணமும் இல்லை அம்மா, நீயே பூயோ பூயோ திசதி என்ற ரீதியிலே மகத்தான அனுகிரகங்களை கொடுத்துட்டே நான் உன்னிடத்துல என்ன கேட்க போறோன்னு சாயித்தேவ சுவாமி தேசிகன். அடுத்தது 23வது ஸ்லோகத்திலே மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே, இந்த லோகத்துக்கு தாயாய் தந்தையாய் இருக்கக்கூடிய பிரானும் பிராட்டியும் உங்களுடைய அருளுக்கு முக்கிய குறிப்பாக நான் ஆனேன், உங்களுக்கு தாசபூதனாய் கிங்கரனாய் ஆனேன், பரதமர்ப்பணம் பண்ணிக்கொண்டேன் ஆச்சார்களை முன்னிட்டு, வேறு என்ன ஆசையும் எனக்கு இல்லையம்மான்னு சொல்லிட்டு தாயாரிடத்தை சிரித்த முகத்தோட விடயத்தை சொல்றார். அடுத்தது 24வது பாசுரத்தில் கல்யாணானாம் அபிகர் அனிதிஹி காபி காருண்யசீமா நித்யாமோதா நிகம வஜசாம் மௌளி மந்தாரமாலா. இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சாய்க்கும் விஷயமானது என்னன்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு பிராட்டிகிட்ட சொன்னார் சுவாமி தேசிகன். அது பிராட்டிக்கு பிரதிவச்சனம் சொல்கிறா, எல்லாத்தையும் கொடுத்தேன் நீ நினச்சுட்டா வேறு ஏதாவது கேள அப்படின்னா, எல்லாத்தையும் தான் கொடுத்தே வேறு என்ன கேட்க முடியும் உன்னிடத்துல என்ன ஏதாவது கேளேன்னு சொல்கிறா. அதுக்கு சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணுற, இதே நீ சர்வ மங்களத்தோடையும் நாசமில்லாத நிதியோடையும் இருந்து தயைக்கு எல்லை நிலமான பிராட்டியே, நிலையென்ற ஆனந்தத்தை உடையவளே, நீ வந்து வேத சிரசுக்கு நீ உன்னுடைய திருவடியானது புஷ்பமாயிருக்கு, பெருமாளுக்கு சகல ஐஸ்வர்யத்தை பெருக்குவதற்கு நீயே முக்கிய காரணம், எல்லா ஜனங்களும் சகல புவன பிரார்த்தனா காமதேனுகு என்ற ரீதியிலே எல்லா லோக ஜனங்களும் உன்னுடைய உன்னிடத்திலே வேண்டிய வேண்டுதலை நீ அளிப்பவளாய் காமதேனுவாய் இருக்கப்பா, அதனாலே நீயே இந்த மங்களத்தோடு எல்லா சந்நிதிகளிலும் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று 24வது ஸ்லோகத்தை சுவாமி பிரார்த்தனை பண்ணர். இந்த 24 விஷயத்தையும் கேட்பவர்கள் படிப்பவர்கள் அதாவது அது அர்த்தத்தை தெரிந்து கொண்டவர்கள் பிராட்டி மேல பக்தி வைத்திரவா எல்லாருக்கும் பிராட்டியோட சர்வமங்களகம் உண்டாகும் என்று சொல்லி அந்த 25வது ஸ்லோகத்தை பலஸ்ருதி ஸ்லோகத்தை உபஜ குரு பத்தேருத்திதம் வெங்கடேசாத் கலி கலுஷலி விர்ஜைஹி கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிடயா ஸ்தோத்திரம் ஏதத் படந்த சகல குசல சீமா சாரபௌமா பவந்தி அப்படின்னு நமக்கு தாயாருடைய பெருமையை சுவாமி தேசிகன் 25 ஸ்லோகங்களாலே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதை பயக்தியோட அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு தாயாருடைய பரிபூர்ண கடாட்சமானது அடைமழை போட வருஷிப்பது லோகப்பிரசித்தம் நிச்சயமாக நடக்கும். அது ஏதோ ஆஸ்திகாருடைய விண்ணப்பத்தின் பேரில் நமக்கு இந்த ஸ்ரீசுதியை சேவிக்கக்கூடியமான ஒரு பெரும் பாக்கியம் கிடச்சிது. இது நாம் இந்த லக்ஷ்மியை நித்தியம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வந்து நிச்சயம் அனுகிரகம் கிடைக்கும். இதானது இவா பிராட்டியை தனியாக சேவிச்சாலும் அனுகிரகம் இல்லை, நவராத்திரி உற்சவங்களிலே நாம் பிரானோடையும் பிராட்டியோடும் சேர்த்திலே நாம் எதை விண்ணப்பம் செய்தாலும் நமக்கு அந்த திவ்ய தம்பதிகள் அந்த நமக்கு எல்லா அனுகிரகத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்தே பக்ஷிப்பா. நமக்கு நவராத்திரி உற்சவங்களில் திருவேந்திபுரத்தெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பிரதிஷ்டம் பண்ணுவா, பாலம்சை பண்ணுவா பெருமாளுக்கு, இது மாதிரி திருமங்கல்யம் சாத்துவா, தன்னுடைய மனசுல கஷ்டங்களை லோகப்பிதா நாயகிட்டையும் விண்ணப்பம் பண்ணி அதில் நிவர்த்தி பண்ணிப்பா, அதுலேருந்து கல்யாணமாலன்னு பிரார்த்தனை பண்ணுவா. நடக்கும் திருவேந்திபுரம் அம்பருகு வாசி தாயார், ஒவ்வொரு தாயாருக்கும் காஞ்சிபுரத்தே ஸ்ரீரங்கத்தே ரங்கநாயகி காஞ்சிபுரத்தே அந்த பிராட்டி எல்லாருமே சேர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவா நமக்கு. ஆனால் நம் முக்கியமாக என்ன வேணும்னா அவளுடைய திருவடியிலே அசஞ்சலமான பக்தி, அவா நம்மளை காப்பாள் என்கிற மகா விஸ்வாசம், இது கொஞ்சம் குறைஞ்சாலும் நமக்கு அனுகிரகம் வந்து கிடைக்கிறது ரொம்ப தலைப்பட்டுடும். அதனாலே விஸ்வாசத்தோடே இவா ஜெகன்மாதா அப்படி என்ற எண்ணத்தோடே யார் யார் அந்த பிரானையும் பிராட்டையும் என்றுமே
பிரார்த்தனை பண்றாளோ புனப்புனக நமஸ்கரிக்கிறாளோ புனப்புனக அவளுடைய திருநாமங்களை வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினின் போது என்னும்படியாக ஆழ்வாராதிகள் சாதிக்கும் போலே நாம் அப்படி அனுசந்தானம் பண்ணவாளுக்கு நிச்சயமான பலன் என்றுமே உண்டு. அந்த தாயார் பக்கத்திலேயே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. இப்படி நமக்கு எப்பயுமே அனுகிரகம் பண்ணக்கூடிய தாயாருக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போறோம்னா அவருடைய நாமங்களை சொல்வதுதான். அடியனுடைய ஸ்ரீகிராமத்தை திருவந்தபுரத்தில் ராமசாமி பட்டாச்சான்னு ஒரு பட்டர், அயோத்திக பட்டர் இருந்த பிரம்மச்சாரியவர், அவரை என்ன சொல்லுவான்னா தாயார்கிட்ட பேசக்கூடியவர்னு சொல்லுவார். தரங்கவனந்தினிகிட்ட பேசக்கூடிய அவ்வளோ நித்தியானுஷ்டானம் பண்ணி வைதிகோத்தமராக எழுந்திருந்து அந்த தாயாருக்கு பக்தியோட கைங்கரியம் பண்ணுவர். தாயார் சாந்தினா ராமசாமி பட்டாச்சார் தான். அப்படி ஒரு பேர் எடுத்து அற்புதமான ஒரு அர்ச்சனை, சுவாமி தேசிகன் அர்ச்சனை, ராமன் அர்ச்சனை, தனித்தனி அர்ச்சனை, தேவநாதன் அர்ச்சனை, ஹயகிரீவன் அர்ச்சனை, ரொம்ப அர்ச்சனைக்கே பேர் போன ஸ்தலமாக இருந்தது அந்த அவர் காலத்தில். அவர் அர்ச்சனை பண்ணி தாயார் அர்ச்சனையை பண்ணி கேட்குற அடியவங்கள்னா சின்ன வயசில் சன்னதிக்கு சேகிக்கும் போது கணீர்னு குரட்டில் ரொம்ப அற்புதமாக சாதிப்பார் தாயார் அர்ச்சனையை. யார் போனாலும் 108 நவாமனுக்கு க்ஷணத்தில் பண்ணுவார், கிடு கிடுன்னு பண்ணிடுவார். கொஞ்சம் பெரிய உற்சவ அதுகள் நிதானமாக பண்ணுவார், அந்த ராகத்தோடு பண்ணுவார். அது ரொம்ப அற்புதமாக இப்போ நினைக்கும் போதே கண்ணில் ஜலம் வர்றது. அப்படி ஒரு தாயாரிடத்துல அபரிமிதமான பக்தி, அந்த பக்தியை நாம் எங்கும் பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் பெரியவா காங்கிரியம் பண்ணிருக்கா தாயார் பெருமாளுக்கு. இப்போ இந்த ஸ்ரீசுதியை சொல்லி முடிக்கும்போது அவருடைய ஞாபகம் வந்ததுனாலே இங்கே சபையிலே விண்ணப்பம் பண்ணுறேன். அதனாலே நாமும் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளியை சேவிச்சுட்டு இந்த ஸ்ரீசி உபன்யாசத்தை தாயாருடைய திருவடியிலே நாம் சமர்ப்பிக்கலாம். அடியேன் ஓம் பிரகிருத்தை நமகா, ஓம் பிகுதை நமகா, ஓம் வித்யாயை நமகா, ஓம் சர்வூத இத பிரதாயை நமாவோம், சத்தாயை நமாவோம், விபூத்தை நமாவோம், சுரப்பை நமாவோம், பரமாத்மிகாயை நமாவோம், வாஜனாவோம், பத்மாலயாய நமாவோம், பத்மாயை நமாவோம், சுதாயை நமாவோம், சுவாஹாயை நமாகோம், சுதாயை நமாவோம், சுதாயை நமாவோம், தன்யாயை நமாவோம், ஹிரண்யை நமாவோம், லக்ஷ்மை நமாவோம், நித்தபுட்டாயை நமாவோம், விபாவத்யை நமாவோம், அதிதை நமாவோம், தித்தை நமாவோம், தீப்தாயை நமாவோம், வசுதாயை நமாவோம், வசுதாரண்யை நமாவோம், கமலாயை நமாவோம், காந்தாயை நமாவோம், காமாயை நமாவோம், சீரோத சம்பவாயை நமாவோம், அனுகிரகப்பிரதாயை நமாவோம், புத்தேனாவோம், மனகாயை நாவோம், ஹரிவல்லபாயை நாவோம், அசோகாயை நாவோம், அமுதாயை நாவோம், தீப்தாயை நாவோம், லோகசோக விநாசன்யை நாவோம், தர்மநிலையாயை நாவோம், கருணாயை நாவோம், லோகமாத்ரே நாவோம், பத்மப்ரியாயை நாவோம், பத்மஹஸ்தாயை நாவோம், பத்மபுக்தை நாவோம், பத்மநாபப்ரியாயை நமாவோம், நமாயை நமாவோம், பத்மமாலாதராயை நமாவோம், தேவ்யை நமாவோம், பத்மென்னை நமாவோம், பத்மகந்தன்யை நமாவோம், புண்ணியகந்தாயை நமாவோம், சுப்ரசன்னாயை நமாவோம், பிரசாதாமுக்தை நமாவோம், பிரபவாயை நமாவோம், சந்திரபதனாயை நமாவோம், சந்திராயை நமாவோம், சந்திரசகோதர்யை நமாவோம், சதுர்புஜாயை நமாவோம், சந்திரரூபாயை நமாவோம், இந்திராயை நமாவோம், இந்துசீதனாயை நமாவோம், லாக்லாஜதரன்யை நமாவோம், புஷ்டை நமாவோம், சிவாயை நமாவோம், சிவகர்ஜை நமாவோம், சத்தை நமாவோம், விமலாயை நமாவோம், ஸ்வஜத்னாயை நமாவோம், புஷ்டை நமாவோம், தாரிஜ்நாசன்யை நமாவோம், பிரீதிபுஷ்கரண்யை நமாவோம், சாந்தாயை நமாவோம், சுக்கமால்யாம் பராயை நமாவோம், ஸ்ரீயை நமாவோம், பாஸ்கர்ஜை நமாவோம், பில்வநிலையாயை நமாவோம், வராரோகாயை நமாவோம், யசத்வன்யை நமாவோம், வசுந்தராயை நமாவோம், உதாராங்காயை நமாவோம், ஹிரண்யை நமாவோம், ஹேமமாலின்யை நமாவோம், தரதாஞ்சகர்ஜை நமாவோம், சித்தை நமாவோம், சர்வோதத்விவாரண்யை நமாவோம், சுப்ரதன்னாயை நமாவோம், நிசன்வை நமாவோம், கனகாஞ்சை நமாவோம், வரலக்ஷ்மை நமாவோம், வசுப்ரதாயை நமாவோம், சுபாயை நமாவோம், ஹிரண்யப்ராகாராய் நமாவோம்,
சமுத்திர தனஜாஜை நபாபம் ஜஜாஜை நபாபம் மங்களாதேவியை நபாபம் விஷ்ணு பக்தலத்திதாஜை நபாபம் விஷ்ணுவத்தை நபாவம் பிரசன்னாஜை நபாவம் நாராஜர சமாற்றிதாஜை நபாவம் தாரித்வத்தம் சன்னை நபாவம் தேவ்யை நபாவம் சர்வோபத்த நிவாரண்யை நபாவம் நவதுர்காயை நபாவம் மாகாள்ளி நபாவம் பிரம்ம விட்டு சிவாத்மிகாஜை நபாவம் திரிகால ஜான சம்பன்னாஜை நபாவம் புவனேஸ்வர்வை நபாவம் ஸ்ரீநாபம் ஸ்ரீ மகாலட்சுமி நாபம் லட்சுமியட்டோத்திர சகஸ்த்ர நாமாவளிம் சமர்ப்பயாமி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாயாருடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது சகல ஜீவாத்மாக்களுக்கும் கிடைக்க வேண்டும், அவளை அனுகிரகம் பண்ணுவாள் என்று அவளுடைய திருவடியை தியானித்து அவளருளால் அவள்தான் வணங்கிய என்ற ரீதியிலே இந்த உபன்யாசத்தை தாயாருடைய திருவடி தாமல்களுக்கு ஒரு புஷ்பமாய் இந்த தாசன் சமர்ப்பிக்கின்றனடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.